மேலுமிருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். இது திருப்பாவை திருவிழா, ஆண்டாள் திருவிழா. இன்றைக்கு பாசுரம் 11. ஏற்கனவே சொல்லியிருந்தோம், 10 பாசுரங்களில் நம்முடைய மனதை முத்துப்போல் தயார் செய்த ஆண்டாள் இந்த வாழ்க்கைக்காக, இந்த உலகியலுக்காக, இந்த வாழ்வியலுக்காக நம்முடைய மனதை வானம் போல் உயர வேண்டும், பூமி போல் அகலமாக வேண்டும் என்று சொல்லி கொடுத்த ஆண்டாள் இப்போது நமக்கு வழியை காட்டுகிறார். இந்த 11 பாசுரத்தில் 2-2 அவள் எடுத்து வைக்கிறார். இந்த இரண்டில் எது நீங்கள், இந்த இரண்டில் எது உங்களுடைய சாய்ஸ் என்று அவள் கேட்கும்போது, அடடா, இப்படி பக்கத்தில் உட்கார்த்தி வைத்து எனக்கு சொல்லித் தருவதற்கு இதுவரைக்கும் யாரும் வாய்க்கவே இல்லையே என்று அந்த ஆண்டாளை கொஞ்சம் தோன்றுகிறது, கும்பிட தோன்றுகிறது. அப்படி 2-2 சொல்லும்போது ஒன்று உச்சமாக இருக்கிறது, இன்னொன்று வாழ்க்கையின் துச்சமாக இருக்கிறது. இப்படி நாம் காண தவறுகின்ற காட்சிகளை தன்னுடைய திருப்பாவை மூலமாக நமக்கு காட்டுவதுதான் ஆண்டாளின் சிறப்பு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இறை தத்துவம் என்பது ஒரு பக்கம், ஆனால் எந்த ஒரு செயலுக்கும் எந்த ஒரு சிந்தனைக்கும் இரண்டாம் பக்கம் என்று ஒன்று இருக்கிறது. அந்த இரண்டாம் பக்கத்தின் துவக்கம்தான் இந்த 11 பாசுரம். முதலில் அவள் சொல்லுகின்ற 2-2-2 தத்துவம் என்ன என்பதை பார்த்து விடலாம். பாசுரம் 11. கற்று கறவை கணங்கள் பல கறந்து செற்றார் திரள் அழிய சென்று செறி செய்யும் குற்றம் ஒன்றில்லாத கோவலர்தம் பொற்கொடியே புற்றரவு அல்குல் புனமயிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லோரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீ எற்றுக்குறங்கும் பொருள் ஏலோர் எம்பாவாய் என்று ஆண்டாள் மிக அழகாக செல்லம் கொஞ்சுகிறாள் அந்த பெண்ணை. இந்த 11 பாசுரத்தில் பெண்ணை கொஞ்சுவதான 3 வார்த்தைகளை நமக்கு கொடுக்கிறாள் ஆண்டாள். பொற்கொடி புனமையிலே செல்வ பெண்டாட்டினி என்று அவள் சொல்லுகிறாள். உண்மையில் ஆண்டாள் தான் செல்வ பெண் என்று நிச்சயமாக சொல்லலாம். ஏனென்றால் அவள் தமிழின் ஆதி எழுத்தாக, தமிழின் உயிர் எழுத்தாக, தமிழின் மெய்யெழுத்தாக, தமிழின் உயிர்மை எழுத்தாக, தமிழின் சிறப்புழகரமாக, தமிழின் ஆயுத எழுத்தாக இருக்கிறாள் என்று நமக்கு தெரியும். ஆனால் அவளே ஒரு பெண்ணை செல்வ பெண்டாட்டினி என்று கொஞ்சுகிறாள் என்றால் அந்த வார்த்தையின் அடர்த்தியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் அவள் செல்வ பெண்டாட்டியாக இருக்கிறாள் என்றால் அவள் மனதில் இறைமை குடியிருக்கிறது, இறை தத்துவம் குடியிருக்கிறது. அதனால் அந்த ஆயர் பெண் செல்வ பெண்டாட்டியாக இருக்கிறாள். ஆனால் அதே செல்வத்தை நாமும் மனதில் ஏந்த வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டாள் இந்த பாடலை பாடுகிறாள். கண்ணன் என்று வரும்போது, ஆண்டாளின் கண்ணன் என்று வரும்போது அவன் எப்போதுமே இளமையானவன், எப்போதுமே வீரியம் மிக்கவன், எப்போதுமே வல்லமை மிக்கவன் என்றால் அந்த இளமை தத்துவத்தை தான் நாம் நம்முடைய வாழ்க்கையில் பொருத்தி கொள்ள வேண்டும். 20 வயதில் ஒரு இலக்கை எடுத்துக்கொண்டு நாம் நடைபோடுகிறோம் என்றால் 40 வயதில் கொஞ்சம் தொய்ந்து போவதும், 60 வயதில் முற்றமுழுக்க ஓய்ந்து போவதுமாக இருக்கக்கூடாது. எல்லா பொழுதும் எல்லா நேரமும் நம்முடைய வாழ்க்கையில் அந்த இலக்கை நோக்கிய பயணத்தில் நாம் எப்போதும் இளமையோடு, இளமை துடிதுடிப்போடு, வல்லமையின் துடிதுடிப்போடு இருக்க வேண்டும் என்பதை சொல்வதற்காகத்தான் இந்த பாடலை இளமை துள்ளலோடு ஆண்டாள் கொடுத்திருக்கிறாள் நமக்காக. கண்ணன் என்று வரும்போது அங்கே எல்லோருமே நித்திய சூரிகள் என்று நிச்சயமாக சொல்லலாம். நித்திய சூரிகள் என்றால் எப்போதும் இளமையானவர்கள். அந்த கண்ணன் எப்படி இறை தத்துவமோ அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கைக்கான தத்துவமும் நம்மை இளமை சூரியர்களாக, இளமை பிராட்டியில் உள்ளவர்களாக, இளமை பிராயத்தில் உள்ளவர்களாக மாற்றி காட்டும் என்பதற்கான ஒரு சாட்சி தான் இந்த தமிழ் பாசுரம் என்று நிச்சயமாக சொல்லலாம். ஆயர்குடியில் இருக்கின்ற ஆயர்குல மக்கள் எப்போதும் பசுக்களோடு இருப்பதால், எப்போதும் ஆவினங்களோடு இருப்பதால் மென்மையானவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் தங்களுடைய குலத்தை பற்றி, தங்களுடைய குணத்தை பற்றி யாராவது அலர் பேசினால் அவர்களை சென்று தாக்கி அவர்களை இல்லாத ஒழிக்கின்ற வன்மை மிக்கவர்களாகவும் இருக்கிறார்கள் என்று 2 நிலைப்பாட்டை நமக்கு காட்டுகிறார். இந்த 2 நிலைப்பாட்டில் நம்மை அணுகச் சொல்வதும் அவள்தான். என்ன என்றால், நீ மென்மையானவனாக இரு, மென்மையானவளாக இரு, ஆனால் உன்னுடைய இலக்குக்கு, உன்னுடைய கிழக்குக்கு ஒரு ஊறு வரும்போது நிச்சயமாக அந்த இலக்கை அழித்தொழிக்க நினைப்பவர்களை நீ சென்று வெற்றி கொண்டாக வேண்டும் என்று ஒரு சாய்ஸ் கொடுக்கிறார். இந்த 2 நீ மென்மையானவனா வன்மையானவனா என்கின்ற ஒரு சாய்ஸ். அடுத்து அவள் கொடுக்கின்ற ஒரு சாய்ஸ் எது என்றால் புற்று அறவு என்று சொல்கிறாள். பாம்பு புற்றில் இருக்கின்ற அந்த நாகத்தை போன்ற பெண் குறியை உடையவளே,
நீ வனம் அழகான மயிலாகவும் இருக்கிறாய் என்று சொல்கிறாள். பாம்பு என்பது அழிவின் உச்சம், பாம்பு என்பது விஷத்தின் உச்சம், ஆனால் மயில் என்பது அழகின் உச்சம், நளினத்தின் உச்சம். ஒரு வாழ்க்கை என்பது இரண்டின் உச்சமாகவும் இருக்கிறது, ஆனால் நீ எதன் பக்கம் நிற்கிறாய் என்கின்ற தெளிவை உனக்கு நீ வரித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லும்போது, அந்த புற்றரவு அல்குல் என்கின்ற வார்த்தையை முதன் முதலாக ஆண்டாள் பயன்படுத்துகின்ற புரட்சி தமிழச்சியாக நமக்கு தோன்றுகிறார். வனமயிலே என்று சொல்லும்போது எப்படிப்பட்ட அழகியல் வார்த்தையை நமக்கு கொடுக்கிறாள் என்று தோன்றுகிறது. அதே போன்று உன்னுடைய தோழிமாரெல்லாம் வந்து உன் முற்றத்தில் நிற்கிறோம், நீ இயங்காமல் கிடக்கிறாய் என்று சொல்லும்போது அதிலும் இரண்டு சாய்ஸ், ஒன்று இயங்கிக் கொண்டே இருப்பது அல்லது இயங்காமல் முடங்கி கிடப்பது, இதில் எதுவாக நீ இருக்க விரும்புகிறாய் என்கின்ற ஒரு தேர்வை நாம் செய்ய வேண்டும், ஒரு தெரிவை நாம் செய்ய வேண்டும். நாம் எதன் பக்கம் நிற்கப் போகிறோம், இன்பத்தின் பக்கமா துன்பத்தின் பக்கமா, இயங்குதலின் பக்கமா முயங்குதலின் பக்கமா, மயக்கத்தின் பக்கமா கிறக்கத்தின் பக்கமா என்ற தெளிவை பெற்றுவிட்டால் நிச்சயமாக அடுத்த 10 பாடல்களை இந்த தெளிவின் துணை கொண்டு கடந்து விடலாம் என்பதற்காகத்தான் ஆண்டாள் இந்த பாசுரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறாள். நாளை பாசுரம் 12, கனைத்து இளம் கற்றருமை கன்றுக்கு இறங்கி என்று ஆரம்பிக்கிறாள் ஆண்டாள். இதன் மூலம் அவள் நம் கைப்பிடித்து அடுத்த பயணத்துக்கு நம்மை தயார் செய்கிறாள் என்கின்ற புரிதலை, விளக்கத்தை நமக்கு தருகிறாள். என்னவெல்லாம் செய்ய வேண்டும் நம்முடைய வாழ்க்கையை இருப்பை நிலைநிறுத்துவதற்கு? வெறுமே இறை தத்துவம் என்கின்ற அந்த நிலைப்பாடு ஒன்று, ஆனால் அது மட்டுமே போதாது, இன்னும் பல வர இருக்கின்ற பல நூற்றாண்டுகளுக்கு ஆண்டாள் நம்மை கொண்டு செலுத்தவும், நாம் ஆண்டாளை கொண்டு செலுத்தவும் புதிய பார்வைகள், புதிய வெளிச்சங்கள், புதிய சித்தாந்தங்கள் தேவை என்பதை நமக்கு மீண்டும் சொல்லி காட்டுகின்ற ஒரு பாசுரம் 12. நாளைக்கு மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.